அல்லாஹ்வை நாம் தொழும் பொழுது, ذکر செய்யும் பொழுது, அவனை துதிக்கும் பொழுது இதே செயலை மாணவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். முன் பார்த்த வரிசைகளில் அதிகமான தகவல்களை நாம் கற்றறிந்தோம். நாம் ذکر செய்யும் பொழுது அவர்களும் ذکر செய்யும் நிலை பெறுகிறார்கள். நாம் அல்லாஹ்வை தொழும் பொழுது அவர்கள் மிகப்பெரிய ஒரு படையை அல்லாஹ்வை தொழுது கொண்டிருக்கிறது. மனிதர்கள் செய்கிற அனைத்து அமல்களிலும் வானவர்கள் கூட்டாகிறார்கள். இதே அமல்களை அதிகபட்சமாக அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் வானவர்களால் செய்ய முடியாத ஒரு அமல், அதிகபட்சமான வானவர்களால் செய்ய முடியாத ஒரு அமல் நம் கரங்களில் கொடுக்கப்பட்டு நாம் அதை செய்தால் அந்த நிலை எப்படி இருக்கும்? வானவர்கள் நம்மளை சூழ்ந்து அந்த அமலை நாம் செய்யும் பொழுதே நம்மளை பார்த்து ரசிக்கிறார்கள். அப்படி ஒரு அமல், அது என்ன அமல்? வாருங்கள் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய கட்டளை மாத்திரமே நிறைவேற்றக்கூடிய இந்த வானவர்கள் பல நேரங்களில், பல கட்டங்களில், பல நிலைகளில் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இத்தகைய பெரும் பட்டாளமான இந்த வானவர்களில் ஒரு சிலர்களுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று இந்த சமூகத்திற்கு, இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். உன்னதமான உயர்வான அல்லாஹ்வுடைய கலாமாகிய குர்ஆனை ஓதுகிற அந்த உன்னதமான அமல். வானவர்களுக்கு இந்த பாக்கியம் வழங்கப்படவில்லை. அதனால் மனிதர்கள் குர்ஆனை புரட்டி அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுகிற நேரத்தில் அந்த வானவர்களெல்லாம் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். ஒரு அற்புதமாக, ஆசையாக நம்மளை சூழ்ந்து அமர்ந்து நாம் ஓதுகிற இந்த குர்ஆத்தை அவர்கள் கது தாழ்த்து கேட்கிறார்கள். பல ஹதீதுகள் பார்க்க முடிகிறது, வானவர்களுக்கு குர்ஆன் ஓதக்கூடிய நிலையை கொடுக்கவில்லை என்று இமாமுனா சுயூத்தி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அல்இத்தகான் ஃபீ உலூமில் குர்ஆன்ல சொல்லி தருகிறார்கள். இது மனிதர்களுக்கு மாத்திரமே வழங்கப்பட்டிருக்க ஒரு நிலை. சையிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒவ்வொரு வருடம் ரமலானிலும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் முழு குர்ஆனை ஓதி காமிப்பார்கள். அந்த ஒரு வானவர் மாத்திரம் இந்த ஒரு வரக்கத்தை பெற்றிருக்கிறார்கள். அதுவும் அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளை என்பதனால். இது போன்ற ஒரு சில மாணவர்கள் மாத்திரம் பெற்றிருக்கிற இந்த உன்னதமான, பிரத்யேகமாக அற்புதமான இந்த வணக்கம், இந்த குர்ஆன் திலாவத் இபாதத் ஒட்டுமொத்த சமூகத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பது மாபெரும் ஆச்சரியம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீதுகளில் நாம் தொடர்ந்து பார்க்க முடிகிறது வானவர்கள் குர்ஆன் ஓதுகிற நேரத்தில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய நிலைகளை. சஹீஹுல் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீத் கிதாபுகளில் பார்க்க முடிகிறது. அபு சாயித் அல் குதுரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள், அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தோழர்கள் ஒருவர் உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் இரவு நடுநிசி நேரத்தில் ஓர் இடத்தில் கூடாரம் போட்டு தங்கியிருக்கிறார்கள். தன்னுடைய குதிரையை கூடாரத்துக்கு வெளியே கட்டி வைத்துவிட்டு கூடாரத்துக்குள் அமர்ந்து குர்ஆன் ஓதி கொண்டிருந்தார்கள். இவர்கள் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் குதிரை கனைக்கிற சத்தம் கேட்கிறது. ஏதோ என்னவோ நடந்து விட்டது என்று வெளியே வந்து பார்த்தார்கள், ஒன்றும் இல்லை. மீண்டும் குர்ஆனை ஓதுகிறார்கள். முன்பை விட அதிகமாக அந்த குதிரை கனைக்கிறது. குர்ஆன் ஓதுகிற சமயத்தில் மாத்திரம் இந்த குதிரை கனைக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட அந்த நபித்தோழர் மூன்றாவது தடவையும் குர்ஆனை தொடர்ந்து ஓதினார்கள். முன்பை விட அதிகமாக அந்த குதிரை கனைக்க ஆரம்பித்ததும் ஓதுவதை நிறுத்திவிட்டு கூடாரத்தொட்டி வெளிவந்து பார்த்தார்கள். தன்னுடைய கூடாரத்துக்கு மேல் மேகம் ஒன்று சேர்ந்திருப்பதையும் அங்கிருந்து ஏதாவது ஜோதி, ஒரு வெளிச்சம் வானத்தை நோக்கி உயர்ந்து செல்வதையும் அவர்கள் பார்க்கிறார்கள். சொல்கிறார்கள், அது மறையும் வரை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார்கள். இந்த காட்சியை பார்த்த அந்த நபித்தோழர் அடுத்த நாள் காலையில் மாணவி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து செய்தியை சொன்னார்கள். நாயகமே, இப்படி நடந்தது, குதிரை கணித்தது, நான் நிறுத்திவிட்டேன், மூன்றாவதோடு நான் ஓதவில்லை, அதோடு நிறுத்தி கொண்டேன் என்று சொன்னார்கள். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், தோழரே, நீங்கள் விடியும் வரை, காலை வரை குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் இதுவரைக்கும் யார்ட கண்களும் தெரியப்படாத இந்த வானவர்களை காலையில் மக்கள் பார்த்திருப்பார்கள். நீங்கள் தொடர்ந்து ஓதிருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த வானவர்கள் இறங்கி வந்திருப்பதையும்
அந்த வானவர்களை மக்கள் பார்த்திருப்பார்கள், வந்தது வேற யாரும் இல்லை அல்லாஹ்வுடைய வானவர்கள், அவர்கள் உங்களுடைய குர்ஆன் திலாவத்தை கேட்பதற்காக வேண்டியே வருகை தந்திருக்கிறார்கள் என்று அருமநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஒரு மனிதர் குர்ஆன் ஓதுகிற சமயத்தில் வானவர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள், நம்மளை நோக்கி வருகிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு பாக்கியம் நாம் செய்யும் பொழுது அது அற்புதமாக ஒரு இன்பமாக அதை ரசிக்க வருகிறார்கள் என்கிற தாவலை இந்த ஹதீஸினூடாக நாம் பார்க்க முடிகிறது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்கிற ஹதீஸ் தாரமி இல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார், எந்த ஒரு வீட்டில் அல்லாஹ்வுடைய கலாம் போதப்படுகிறதோ அந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய வானவர்கள், அபிவிருத்தியை கொண்டு வரக்கூடிய வானவர்கள் அந்த வீட்டை தங்கி விடுகிறார்கள். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஷைத்தான் இபிலிஸ், அவருடைய பட்டாளம் அந்த வீட்டை விட்டு விரண்டு ஓடி விடுகிறார். ஷைத்தான் அந்த வீட்டில் தங்க மாட்டான், வானவர்கள் தங்குகிறார்கள். அல்லாஹ் அந்த வீட்டுக்கு நிறைய ரஹமத்தையும் ஹைரையும் பரக்கத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் அந்த வீட்டுடையவர்களுடைய உள்ளங்களை பிரகாசிக்க செய்கிறான், அவர் பொருளாதாரத்தை அல்லாஹ் விசாலப்படுத்துகிறான், வரக்கத்தை ஏற்படுத்துகிறான் என்று அருமநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். குர்ஆன் ஓதப்படுகிற வீட்டில் வானவர்கள் இருக்கிறார்கள். ரமலானுடைய மாதத்தில் குர்ஆன் இறங்கிய இந்த மாதத்தில் அதிகமாக நாம் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறோம். நிறைய பேர்கள் ஜுசு கணக்கில் குர்ஆன் பல குர்ஆன்களை முடிக்கிற வளமையை பெற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இது ரமலான் மாத்திரமல்ல, ரமலான் அல்லாத மாதத்தில் நாம் இதை கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் வானவர்கள் ஓதுகிற இடத்தில் வானவர்கள் இருப்பார்கள், வானவர்கள் இருக்கிற அந்த இடத்தில் இபிலீசும் ஷைத்தானும் இருக்க மாட்டான். இபிலீசும் ஷைத்தானும் இருக்காத அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் சக்கீனத்தும் அருளும் நிறைந்திருக்கும், செழிப்பான வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் சில வீடுகளில் குர்ஆன் ஓதுகிற வழக்கம் இல்லை என்று சொன்னால் இதற்கு மொத்தமும் மாற்றமாக வானவர்கள் சென்று விடுவார்கள், இபிலீசும் அவருடைய பட்டாளம் தங்கி விடுகிறது, அருள் பறக்கத்து கிடைக்காமல் போய்விடுகிறது. அந்த குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையும் பொருளாதார நெருக்கடியும் இருந்து கொண்டிருக்கும். காரணம், அங்கு ரஹமத்துடைய மலக்குமாறு இல்லை, குர்ஆன் ஓதுகிற வழமை இருந்தால் தான் அவர்கள் வருவார்கள். எனவே ரஹமத்துடைய மலக்குமார்கள் வானவர்கள் வான் உலகில் இருந்து குர்ஆன் ஓசையை கேட்பதற்காக வேண்டி இறங்கி வருகிறார்கள் என்று அருமநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிறார். எனவே நம் இல்லங்களில் நம்முடைய வாழ்வில் தினம்பேறும் ஓதக்கூடிய குர்ஆன் ஓதக்கூடிய வலிமையை பெற்றிருக்க வேண்டும். அப்படி ஓதுகிற நேரத்தில் நம்மளை சிந்தி வானவர்கள் இருக்கிறார்கள், நம்மளை பார்க்கிறார்கள், நமக்காக துவா செய்கிறார்கள், நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். சிந்தித்து பாருங்கள், நம்மளை சுற்றி வானவர்கள் அமர்ந்திருந்து நாம் ஓதுகிற குர்ஆன் திலாவத்தை கேட்கக்கூடிய ஒரு நிலை இருக்குதுன்னு சொன்னால் எவ்வளோ உன்னதமான அழகான நிலை அது. அந்த நிலையை நாம் பெறுவோம். அல்லாஹ் அருள் புரிவானா.